beast versus KGF 2. இதை பத்தி பேசி தான் பட்டு இதென்னடா புதுசாக தலை தளபதினுட்டு இருந்தானுங்க, தலை படம் அஜித் படமாட்டிருந்தாங்க, இப்போ வந்து கன்னட நடிகரை விடலை. கன்னட நடிகரையும் விடலை. தளபதி விஜய் அவர்களா இல்லை ராக்கிங் ஸ்டார் யாஷ் அவர்களா? எனக்கு தெரியலை எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு. பிகாஸ் இந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு புரியலை, சொல்லப்போனால் அதுதான் உண்மை. ஸோ நான் வந்து ஃபோனை திறந்தோடனே லைக் ஃப்ரண்ட்டிலே வருது சோஷியல் மீடியாவில் வர்சஸ் பீஸ்ட். ஸோ ட்ரோல்ஸ் மீம், ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து பேசும் பொருளாக மாறிடுச்சு. இந்த ஒரு ரெண்டு நாளாக தான் இந்த ஒரு பிரச்சனை வந்து போய்கிட்டு இருக்கு. தளபதி விஜய் வர்சஸ் ராக்கிங் ஸ்டார் யாஷ், தமிழ் படமா கன்னட படமா, தியேட்டரில் எந்த படம் ஓடும் எந்த படம் ஓடாது, எந்த படத்துக்கு வசூல் வரும் எந்த படத்துக்கு வசூல் கம்மியாகும், இல்லை இந்த படம்னால இந்த படம் டாமினேட் ஆகிருமா இல்லை அந்த படம்னால இந்த படம் டாமினேட் ஆகிருமான்ற ஒரு மாதிரி பல விஷயங்கள் வந்து இப்போது புதைக்கப்பட்ட விஷயங்கள் எல்லாம் வெளியே வர மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ நான் சொல்ல வேண்டிய ஒரே விஷயம் என்னென்னா, எனக்கு இது வந்து சுத்தமாக பிடிக்கலை. பிகாஸ் ட்ரோல் பண்ணுறது லைக் எதுக்கு வேணாலும் ட்ரோல் பண்ணலாம், பட் இந்த மாதிரி விஷயங்களுக்கு கூட நீங்கள் ட்ரோல் பண்ணுறீங்களா இருந்தால் லைக் உங்கள் சென்ஸ் ஆஃப் நாலேஜ் வந்து அவ்வளோதான். ஸோ அது எனக்கு பார்த்தோன்னே நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ கண்டிப்பாக இதை பற்றி பேசி ஆகன்ற ஒரு முடிவில் தான் நான் இந்த ஒரு வீடியோவை நான் பண்ணுறேன். அண்ட் வீடியோ ஸ்கிப் பண்ண ஃபுல்லாக பாருங்கள். ஸோ பார்த்ததுக்கப்புறம் உங்கள் கருத்துக்களை வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் பதிவு செய்யலாம். ஸோ நான் பார்த்த ட்ரோல் அண்ட் மீம்ஸ் வந்து எனக்கு பார்க்கும்போது லைக் ஐ வாஸ் லைக் ஏன் இப்படி பண்ணுறாங்க? ஸோ தளபதி ஹேட்டர்ஸாகவே இருக்கட்டும் இல்லை யாஷோட ஹேட்டர்ஸாகவே இருக்கட்டும், எதுக்கு ட்ரோல் பண்ணுறாங்க? ஸோ நீங்கள் ஒரு படத்தை பார்க்குறீங்களா இருந்தால் நீங்கள் வேறு பார்க்கலாம், இல்லை அது உங்கள் இஷ்டம். பட் நீங்கள் வந்து க்ரிட்டிசைஸ் பண்ணி அவரை வந்து அவருடைய படங்களையோ சரி லைக் எப்படி இதை பண்ண முடியும்னு எனக்கு தெரியலை. ஸோ இது எங்கேருந்து ஆரம்பிச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பீஸ் படம் வந்து ஏப்ரல் 13ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறாங்க, அண்ட் கேஜிஎஃப் பார்ட் 2 வந்து ஏப்ரல் 14ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த ரெண்டு படத்துக்கான கம்படிஷன் ரொம்பவே லைக் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கம்படிஷன் தான். அண்ட் இந்தியா வைஸ் இந்த படம் ரெண்டுமே லைக் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணுறாங்க. கண்டிப்பாக இந்த படங்களை பார்க்கறதுக்கு ஈஸியாகவே இருக்கும், பிகாஸ் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இந்த படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ இதே வந்து ஒரே நாளில் ரிலீஸ் பண்ணியிருந்தால் யாருக்குமே எதுவுமே பண்ணிக்கிற முடியாது. அந்த ஏன் சொல்கிறேன்னா, கேஜிஎஃப் பார்ட் 1 வந்து கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் அந்த படம் வந்து பிடிச்சிருக்கும், அண்ட் மக்கள் வந்து ரொம்ப அதிகமாக போய் பார்த்த ஒரு படம், அண்ட் அந்த படம் வந்து மாபெரும் வெற்றி அடைஞ்சிச்சு. ஸோ அந்த படத்தில் வந்து மதர் சென்டிமெண்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் சீக்வன்ஸ் அண்ட் யாஷோடைய அந்த ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அப்பியரன்ஸ் அண்ட் அதெல்லாமே புதுசாக இருந்துச்சு. ஸோ மக்கள் வந்து தியேட்டரில் போயிட்டு ரொம்ப ரசித்து பார்த்த ஒரு படமாக மாறிடுச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி அவர்களுக்கு இருக்க ஃபேன் ஃபாலோவிங் லைக் யாஷ்க்கும் பார்க்க 3 times வந்து அதிகம். ஸோ அந்த ஒரு ஃபேன் ஃபாலோவிங் இருக்கனால லைக் இந்த படங்களை வந்து நாங்கள் அந்த ஒரு விஷயத்தை வச்சு பேஸ் பண்ண முடியாது. என்னை பிடிச்ச அவ்வளோ கோடி பேர் கண்டவே. ஸோ அதை சொல்லி லைக் இவங்களுக்கு இருக்க ஃபேன் ஃபாலோவிக்கும் இவருக்கு இருக்க ஃபேன் ஃபாலோவிக்கும் லைக் இந்த படம் வந்து எவ்வளோ வெற்றி அடையும் எந்த அளவுக்கான வசூல் போகுன்றது நம்மளால் சொல்லவே முடியாது. மக்களாகி நாங்கள் போயிட்டு அந்த படத்தை பார்த்தா தான் அந்த படத்துக்கான வசூல் அண்ட் அந்த படம் வெற்றி ஆகுதா இல்லையான்னு தெரியும். பட் மீம்ஸில் ட்ரோல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தளபதி படம் தான் வந்து அதிகமாக போகும், கேஜிஎஃப் வந்து அதை டாமினேட் பண்ணி கீழே கம்மியாகிரும், அந்தளவுக்கான ஒரு வசூல் வராத ஒரு நாள்லேயே அந்த மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. பட் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, நான் ரெண்டு சைடுமே பேசலை. ஸோ நான் பார்ஷலாக லைக் ஒரு சைடு மட்டும் பார்க்காம லைக் நான் ரெண்டு சைடுமே இருக்கிற அந்த நியாயங்களை தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ நான் சொல்ல விரும்புகிற அந்த விஷயம் தான், சிலவங்க வந்து சொல்லலாம் தளபதிக்கு வந்து நான் சப்போர்ட் பண்ணுறேன், சிலவங்க சொல்லலாம் யாஷ்க்கு சப்போர்ட் பண்ணுறேன், யாருக்கு வேணாலும் சப்போர்ட் பண்ணலாம். பிகாஸ் நாங்கள் பேச வேண்டிய விஷயத்த நியாயமாக பேசலாம், லைக் நீங்கள் எடுத்துக்கிறத பொறுத்து தான். கண்டிப்பாக இந்த படம் ரெண்டுமே வெற்றி ஆகும், பட் எனக்கு தெரிஞ்சு இம்பார்ட்டன்ஸ் வந்து பீஸ்ட்டுக்கு தான் போகும். பிகாஸ் எல்லாருமே எதிர்பார்த்த ஒரு படம் பீஸ்ட்டும் சேர்ந்து அண்ட் கேஜிஎஃப் ரெண்டுமே தான். பீஸ்ட் படம் வரக்கூடிய அதே நேரத்தில் தான் கேஜிஎஃப் 2 வருது சார், அதுவும் ஒரு பேன் இண்டியா மூவி மாதிரி பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. தியேட்டர் கிடைக்கிறதுல ஏதாவது சிக்கல் வருமா? எப்படி இருக்கும் பீஸ்டோட ஓப்பனிங்? ஃபர்ஸ்ட் விஜய்க்கு தான் தியேட்டர் கிடைக்கும், அது டப்பிங் பிக்சர் சார், கன்னட படம், இது ஸ்டேட் பிக்சர், நம்ம ஹீரோ. ஆனால் அது மட்டும் இல்லை, இன்னைக்கு சூப்பர் ஹீரோ
அவருக்கு தான் முதல். அதுக்கு அடுத்த கட்டம் ஒருவேளை இவருக்கு 60% கொடுத்துட்டு அவங்களுக்கு 40% கொடுக்கலாம். 13ஆம் தேதி பீஸ்ட்னா 14ஆம் தேதி கேஜிஎஃப். ஸோ பீஸ்ட் படத்தை ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்குறவங்க அன்னைக்கான டைம்ல அந்த 2.5 ஹவர் மேக்ஸிமம் 2.5 ஹவர்ஸ்ன்னு வச்சுக்கோமே பார்த்துட்டாங்களா. ஸோ நிவ்யர் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கேஜிஎஃப் பாட்டும் ரிலீஸ் ஆகுது. ஸோ அதை கூட எஃப்டிஎஃப்எஸ் பார்க்கலாம், நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ ரெண்டு சைடுமே பார்த்தீங்கன்னா இட்ஸ் பேலன்ஸ்ட். ஸோ வசூலை பற்றிலாம் நாங்கள் பேசுகிறத விட்டுட்டு லைக் அந்த படம் ரெண்டே பார்க்குறவங்க பார்த்துட்டு அவங்க ஒரு ரிவ்யூ சொன்னீங்கன்னா லைக் அது ஒரு பாசிட்டிவ் அவுட்கம்மாக கூட இருக்கலாம். எல்லா சைடுமே வந்து லைக் வசூலை வந்து எதிர்பார்ப்பாங்க ப்ரொடியூசர்ஸ். ஸோ அந்த ஒரு விஷயம் இருக்கனால கண்டிப்பாக இந்த படம் வந்து தமிழ்நாட்டிலையும் ஒரு ரீச் ஒன்று இருக்கும், எல்லா பிரதேசங்களையும் ரீச் ஒன்று இருக்கும் கண்டிப்பாக. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி பீஸ் படம் பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் ரிலீஸ் பண்ணுவாங்க. அங்கே கூட பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி விஜய் அவர்களுக்கான ஒரு ஃபேன் ஃபாலோவிங் இருக்குது. பார்த்தீங்கன்னா அந்த ஃபேன் ஃபாலோவிங் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா விஜய் சருக்கு வந்து மேக்ஸிமம் வந்து ஹையஸ்ட் கவுண்டில் தான் இருக்கும். ஸோ அதுக்கு கொஞ்சம் டாமினேட்டிங்காக தான் நம்ம யாஷ் இருப்பார். எல்லாம் வச்சு பார்க்கும்போது லைக் இந்த படம் ரெண்டுமே ஈக்குவலாக போக சான்சஸ் இருக்குது. ஸோ இந்தியாவில் அப்படி ஒரு நிலைமையில இருக்குது. அண்ட் ஸ்ரீலங்காவில் பார்த்தீங்கன்னா லைக் இப்போ இருக்க சிச்சுவேஷன் படி எதையுமே சொல்லிக்க முடியாது. ஸோ இப்போ நாட்டு நிலவரத்தை பொறுத்து தான் லைக் இந்த அளவுக்கான ஒரு செலிப்ரேஷன் இருக்குமான்னு தெரியல. பிகாஸ் எல்லாருமே இந்த எக்கனாமிக்கல் கிரைசிஸில் வந்து சிக்கி தவிச்சு கொண்டு இருக்கோம். ஸ்ரீலங்காவில் இந்த படம் வந்து எந்த அளவுக்கு போகும்னு எனக்கு தெரியலை. ஸோ பார்க்குறவங்க போய் இது கண்டிப்பாக பார்ப்பாங்க. எனக்கு மனசுக்கு தோன்ற ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். ஸோ இதை நான் பகிரங்கமாக இங்கே தெரிவிக்கிறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பீஸ் படம் தான் தியேட்டரில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடும்னு என் மைண்டுக்கு படுது. விஜய் படத்துக்கு தான் ஹையாக இருக்கேன். I'm waiting. நிறைய பப்ளிக்கோட ஒப்பீனியன்ஸ் கூட லைக் அதை எப்படின்னு சொல்லிக்கிறேன் எனக்கே தெரியல. பிகாஸ் நான் பார்த்த ஒவ்வொரு ரிவ்யூலையுமே லைக் 50% கேஜிஎஃப்னா 50% பீஸ்ட் இருக்கு. அண்ட் லைக் இதோட ஹெல்தியான ஒரு லைக் கம்பாடிஷன் தான் லைக் கேஜிஎஃப் தான். இது கேஜிஎஃப் தான். கேஜிஎஃப் தான். நியூ பீஸ்ட் மக்கா தான் bro. வேற டேய் கூட்னு போங்கடா. ஸோ மக்களாக நீங்கள் தான் முடிவு பண்ணணும் எந்த படம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போகும் அப்படின்னு. ஸோ அதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இந்த ஒரு விஷயத்தில் நான் எப்படி பார்க்குறேன்னா எந்த ஒரு நெகட்டிவோ எந்த ஒரு பாசிட்டிவோ லைக் அப்படியெல்லாம் இல்லை, இட்ஸ் நியூட்ரல். ஸோ நான் பேசின விஷயங்கள லைக் என் மைண்டுக்கு பட்ட விஷயங்களாக நான் பேசியிருக்கேன். அண்ட் உங்களுக்கு அதில் வந்து ஏதாச்சும் ஒரு விஷயம் லைக் நீ எப்போ எப்படி பேசுகிற நீ இது 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 சரியா இது தப்பான்றது லைக் நீங்கள் அனலைஸ் பண்ணி லைக் அதை நீங்கள் மென்ஷன் பண்ணிடலாம். ஸோ அதையும் நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அடுத்து எந்த ஒரு வீடியோக்கு நான் ரியாக்ட் பண்ணணும் இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு விஷயத்தை பற்றி நான் பேசணுமா இருந்தால் அதை கூட நீங்கள் தெரிவிக்கலாம். அண்ட் இன்னொரு புது வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அண்ட் அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறும் நான் சிம்பிளி ஹரி. ஸ்டே டியூன்.